இதை எல்லாத்தையுமே குறைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம கார்த்திகை மாதத்துல செய்ய வேண்டும். இந்த பரிகாரம் சேனல் சார்பா நான் நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாருமே செய்து கமெண்ட் போடணும் அப்படின்றத இந்த இடத்துல நான் வேண்டுகோளா வைக்கிறேன். அடுத்த வருட கார்த்திகை மாதத்துக்குள்ள நீங்க என்ன பிரார்த்தனை சொல்லி வைத்தீர்களோ அது தலைமுறை தலைமுறையை உங்க காத்து நிற்கும். இது 100% இதற்கு வந்து நானே சான்று. குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு 2025 வருடம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் டைரக்ட் கிளாஸா நடக்க இருக்கு. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. குருஜி, நம்ம இப்போ கார்த்திகை மாதத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அது வந்து 8ஆவது மாதம் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதத்தில் தான் நிறைய விரதங்கள் இருக்குது. சபரிமலைக்கு விரதம் இருக்கிறது, கார்த்திகை தீபத்துக்காக திருவண்ணாமலைக்கு போயிட்டு நம்ம கிரிவலம் விரதம் இருந்து மேற்கொள்கிறது, இந்த மாதிரி நிறைய விரத முறைகளை கடைபிடிக்கக்கூடிய ஒரு உன்னத மாதமான மாதம் அப்படின்னு இந்த கார்த்திகை மாதத்தை சொல்லலாம் இல்லையா. ஸோ இப்போ இதில் வயசானவங்களும் இருப்பாங்க, குழந்தைகளும் இருப்பாங்க. அவங்களாலலாம் இவ்வளோ ஒரு கடுமையான விரதத்தை மேற்கொள்ள முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் உடல்நிலை காரணமாக. ஸோ அவங்களும் அதே மாதிரி மாற்று மதத்தினரும் இந்த முழு இந்த மாதத்தினுடைய முழு பயனை வந்து அடையணும் அப்படின்னா எளிமையாக நம்ம வீட்டில் இருந்தபடியே ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னா இந்த விரத பலன் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு எதெல்லாம் சொல்லலாம் குருஜி? அதாவதுமா, கார்த்திகை மாதம் விருச்சிக மாதம், விருச்சிக ராசியில் கேது உச்சம். இப்படி நான் வந்து பல நிலைகளில் எல்லா பதிவுகள்லையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சொல்லியிருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் ஒரு மனிதனுடைய பாவக்கணக்கை சொல்லுவது அவன் பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 8ஆம் பாவம். இந்த 8ஆம் பாவம் பலனை முழுமையாக தீர்க்கறதுக்கு தான் நம்ம பரிகாரங்கள், ஆலயங்கள், விருதங்கள் இப்படி எல்லாமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த 8ஆம் பாவம் வந்து ரொம்ப சுபத்துவமாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு நமக்கு என்ன தேவையில்லைன்னா அவருக்கு அதிர்ஷ்ட பலன் தான் நிறையா இருக்குமே தவிர பாவ பலன்கள் அப்படின்றது என்ன பண்ணாதுன்னா இருக்காது. அப்போது இந்த இடத்துல நம்ம நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இந்த 8ஆம் பாவத்திற்குரிய பலனை அடியோடு அடிக்கக்கூடிய சக்தி எதற்கு இருக்குது அப்படின்னா விருட்ச சாஸ்திரத்திற்கு இருக்கிறது. விருட்சம் அப்படின்னாலே இந்த இடத்துல வந்து மரங்கள், செடிகள் அப்படின்றது அர்த்தம். நாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இன்னைக்கு நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, நம் ஆயுள் எந்த அளவுக்கு விரைவாக குறைந்து கொண்டிருக்கிறதோ அதற்கு முழுமையான காரணம் விருட்சங்கள் பூமியில் குறைவது தான். இது நிறைய பேருக்கு என்ன பண்ணலன்னா தெரியல. இப்போ கோவிட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது, விருட்சங்கள் நிறைய இருக்கிற ஊர் காப்பாற்றப்பட்டதா, விருட்சங்கள் குறைவாக இருக்கிற ஊர் காப்பாற்றப்பட்டதா, விருட்சம் அதிகமாக இருக்கக்கூடிய கிராமப்புறத்துல தான் இந்த கோவிட்ல இருந்து என்ன பண்ணாங்க, தப்பித்தாங்க. நகரம் அப்படின்னு வரும்பொழுது அனைவருமே என்ன பண்ணாங்க, அதாவது தீர்க்க முடியாத நோய் எப்படி வருதுன்னே தெரியலன்னு கோவிட் வந்தது. ஆனா அதற்கான தன்மையை அலோபதியால என்ன பண்ண முடியல, கியூர் பண்ண முடியல. டக்குன்னு எங்க வந்து நிறுத்தினாங்கன்னா கிராமத்துல இருந்தாலோ வேப்பலை வைத்தாலோ, அந்த காலத்துல வந்து நிலவேம்பு கஷாயம் குடிச்சாலோ இது குறையும்னு தான் ட்ரீட்மெண்ட்டை கொண்டு வந்து நிறுத்தினாங்களே தவிர வேற, அதாவது அது அதுக்கப்புறம் வந்து ஊரடங்கு போட்டு லாக் பண்ணி அவங்களுக்கு நல்ல காற்றை சுவாசிக்க வச்சாதான் நல்லதுன்னு சொன்னாங்களே தவிர வேற எதுலையாவது காப்பாற்றப்பட்டதா, கிடையாது. அப்போ இந்த அகால மரணங்களுக்கும் விருட்சங்கள் நிறைய குறையறதுக்கும் தான் நிறைய தொடர்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. அப்போ அகால மரணங்கள் எதனால் ஏற்படலாம்னா நோய்களால் ஏற்படலாம், விபத்துகளால் ஏற்படலாம், அதே போல எதிரிகளாலும் நமக்கு என்ன பண்ணலாம்னா ஏற்படலாம். இதை எல்லாத்தையுமே குறைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம கார்த்திகை மாதத்துல செய்ய வேண்டும். இப்போ நமக்கு தெரியாது, முன்பு ஒரு காலகட்டத்திலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆற்றங்கரை குளத்தங்கரை அப்படின்றதெல்லாம் இந்த கார்த்திகை மாத கட்டத்துல நீரினுடைய தன்மை ஊறும் பெருகும். இந்த காலகட்டத்துல அந்த ஆற்றங்கரை குளத்தங்கரை பொது இடங்கள்ல எவ்வளவு செடிகள் வைத்தாலும் அது வேரூன்றி என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா வளரக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இந்த டைம்ல தான் நம்ம வீட்டிலேயே முதல்ல ஆக்சுவலி என்ன பண்ணுவோம்னா செடிகள்லாம் வாங்கி வைப்போம். உண்மைதானே, நம்ம வந்து இந்த டைம்ல வச்சாதான் அந்த செடி வேர் பிடிச்சி வளரும், மழையுடைய தண்ணி பட்ட உடனே அது நல்லா இருக்கும்னு இப்பதான் நம்ம வைப்போம். ஆனா இந்த செயலை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா
மறந்து விட்டோம். அப்போ நீங்க விரதம் இருப்பதற்கு பதிலாக, ஆலயம் சுத்துறதுக்கு பதிலாக, எத்தனை விளக்குகள் போட்டும் எனக்கு தீர்வு இல்லை என்பதற்கு பதிலாக, இந்த கார்த்திகை மாதத்தில் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய நீர் தொடர்புடைய இடங்கள்ல, பொது இடங்கள்ல உங்க கையால ஒரு குறிப்பிட்ட விருட்சங்களை நீங்க வைக்கும் பொழுது உங்களுடைய முன்ஜென்ம சாபம் அனைத்தும் விலகிடும். இதை வந்து ஆன்மீக பரிகாரம் சேனல் சார்பா நான் நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாருமே செய்து கமெண்ட் போடணும் அப்படின்றத இந்த இடத்துல நான் வேண்டுகோளா வைக்கிறேன். அதை தாண்டி பூலோக கற்பக விருட்சம் அப்படின்னு ஒன்று உண்டுன்னா அது பனைமரம். புரியுதுங்களா? இந்த பனைமரம் வந்து இன்னைக்கு அழிவுக்கு உள்ளான மரமாக இருக்கிறது. யாரெல்லாம் இந்த பனைமரத்தை வைக்கிறார்களோ, இந்த பனைமரம் இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய புயலிலிருந்து, மழையிலிருந்து நம்மளை காப்பாற்றும். எப்பேற்பட்ட புயல் அடித்தாலும் பனைமரம் என்ன பண்ணாது? சாய்ந்து விழாது. அப்ப என்னன்னா, இந்த கார்த்திகை மாத காலகட்டத்துல நீங்க கட்டாயமா என்ன செய்யும்னா, உங்க ஊர்ல, உங்க வயல்ல, உங்க தோட்டத்துல நீங்க பனைமரத்தை நட்டே தீர வேண்டும். அப்படி பனைமரத்தை நடுகிற பொழுது உங்களுடைய எட்டாம் பாவம் முழுவதுமாக தீர்க்கப்படும். காரணம் என்னன்னா, ஒரு செடியுடைய வேரை தான் நம்ம கேதுன்னு சொல்றோம். இப்போ பரிகாரத்துல வந்து இந்த ரக்ஷை எல்லாம் பண்றோம் இல்லையா, தாயத்துக்குள்ளெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மூலிகையினுடைய வேரை தான் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள வைப்பாங்க. அதற்கு வந்து அவ்வளவு சக்தி இருக்கு. இப்ப வெள்ளருக்கு வேர், இந்த வேர்கள் அப்படின்னாலே அதுக்கு சக்தி இருக்குன்னா அது வந்து கேது. அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு செடிகளை வேரூன்ற பூமியில நம்ம வச்சிட்டோம்னாலே நம்ம எட்டாம் பாவத்திற்கு எல்லா பலன்களுமே இங்க மாறுபட்டு விடும். அப்ப என்ன பண்ணணும், பனைமரம் அதற்கு அடுத்தபடியா வேம்பும் அரசும் இணைத்து எல்லா இடத்திலுமே வைக்கணும். பனைமரம், வேம்பு, அரசு, வில்வம், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா பொது இடங்கள்ல நிறைய நிறுவனம். அப்படி நீங்க எல்லாருமே வீட்டுக்கு ஒருத்தர், வீட்டுக்கு ஒருத்தர் நீங்க என்ன பண்ணா, மனைவி ஒரு இடத்துல வைக்கட்டும், கணவர் ஒரு இடத்துல வைக்கட்டும், உங்க குழந்தைகளுக்கு சொல்லுங்க, இது இந்த கார்த்திகை மாதத்துல மட்டும் வச்சு பாருங்க. வச்சுட்டு அந்த விருட்சத்திற்கு நீர் விட்டுட்டு நீங்க, இது எனக்கு நடக்கணும், இந்த விருட்சம் வேரூன்றி என்னுடைய அடுத்தடுத்த தலைமுறை பிறக்கின்ற பொழுது, என் அடுத்த தலைமுறை வரும் பொழுது எந்த சாபமும் இல்லாத ஒரு தலைமுறையாக இருக்கணும். இந்த மரம் எப்படி வேரூன்றி காலம் காலமாக நிற்கிறதோ, இப்ப நான் சொல்ற மரம் எல்லாம் பல வருஷம் ஆனாலும் என்ன பண்ணாது, அழியாது, பரம்பரை பரம்பரையா பாக்குற மாதிரி இருக்கும், சந்ததிகள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ அது மாதிரி மனதில் வேண்டி என் பாவம் எல்லாம் விலகணும்னு வைக்கட்டும், இது உறுதியான நல்ல பலன்களை அது கொடுக்கும். அப்போ இதை எப்ப வைக்கலாம் அப்படின்னா, கார்த்திகை மாதம் 30 நாள் முடிகிற வரை வைக்கலாம். அதுக்கப்புறம் வச்சா நல்ல பலன் இல்லையா குருஜி? மார்கழி போனா ரொம்ப மழை ஆயிடும். இந்த கார்த்திகை மாதத்துல நீங்க வைக்கக்கூடிய விருட்சங்களுக்கும், கார்த்திகை மாதத்துல வேண்டி நீங்க வைத்ததற்கும் நிறைவான நற்பலன்கள் உண்டு. இது வந்து நம்மளுடைய இந்து மத பாரம்பரியத்தில் உள்ளவர்கள் தான் வைக்கணுமானா, கிடையாது. எல்லா மதத்தவரும் இதை கட்டாயமா என்ன பண்ணணும்னா செய்யணும். செய்து தன்னுடைய பிரார்த்தனைகளை என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த இடத்துல விருட்சத்தின் மூலம் வைக்கும் பொழுது ஒரு விருட்சம் ஒரு ஊரை காப்பாற்றுகிறது, பல ஜீவராசிகளை காப்பாற்றுகிறது. அதை தாண்டி ஏதோ ஒரு காலகட்டத்துல இந்த சுவாசம் நல்லது கிடைக்கலன்னும் போது அதை அரசு, வேம்பு, வில்வம், பனைமரம் நமக்கு தருகிறது. இப்போ பொதுவா சொல்லுவாங்க, பனைமர ஓலையில பெட்டியில வந்து வெள்ளம் வைத்து தானம் பண்ணா லட்சுமி அருள்னு சொல்லுவாங்க. பனைமரத்துக்கு அடியில வில்வம் லட்சம், அது மிகப்பெரிய சக்தின்னு சொல்லுவாங்க. பனைமரத்துக்கு வந்து எதிர்மறை சக்தியை முழுவதுமாக அழிக்கக்கூடிய தன்மை இருக்குப்பா. அந்த பண ஓலை பெட்டிக்கு அவ்வளவு செல்வவசியம் வந்து உண்டு. இதெல்லாம் நம்மளுடைய வீட்டுல இருக்கணும். இதெல்லாம் நம்ம வீட்டுல என்ன பண்ணணும், வயல்வெளிகள்ல என்ன பண்ணணும், இருக்கணும். ஆகையினால் இதையெல்லாம் கடைபிடியுங்கள். இது குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட நேரத்துலதான் வைக்கணுமா அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒருவேளை அது பர்டிகுலர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா குருஜினா, அவரவர் ஜென்ம நட்சத்திரம் வரும் இந்த கார்த்திகை மாதத்துல, அவரவர் ஜென்ம நட்சத்திரத்துல வைக்கலாம். இல்லைன்னா இந்த 7 நாட்கள்ல நீங்கள் பிறந்த தினம்னு ஒன்று வரும். நீங்க திங்கக்கிழமை பிறந்திருப்பீங்க, செவ்வாய்க்கிழமை பிறந்திருப்பீங்க, அந்த பிறந்த கிழமையில ஊருடைய இந்த ஆறு, குளம், குட்டை, ஒதுக்கு புறம், பொது இடம், உங்கள் வீட்டுடைய வயல்வெளி, இதெல்லாம் வையுங்க. இந்த ஒரு கார்த்திகை மாதம்னு வந்தா வருஷத்துல ஒரு 5 செடிகளாவது உங்க கையால வைத்து பாருங்க. அடுத்த வருட கார்த்திகை மாதம்
மாதத்துக்குள்ளே நீங்கள் என்ன பிரார்த்தனை சொல்லி வைத்தீர்களோ அது தலைமுறை தலைமுறையை உங்கள் காத்து நிற்கும். இது 100% இதற்கு வந்து நானே சான்று. ஏன்னா எங்கள் அப்பா, இன்னைக்கு நான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன்னா, எங்கள் அப்பா வந்து எங்கள் ஊர் முழுவதும் செடிகளை வைத்து நட்டவர். ஆனால் என்னன்னா, எங்களுக்கு அவரால் பண உதவி செய்ய முடியலனாலும் இந்த விருட்சங்களை வளர்த்து எங்களை வந்து மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு வந்து உயர்த்தியிருக்கிறார். அதனால் இதை எல்லாருமே கடைபிடிக்கணும். இது அனுபவத்தில் நான் பார்த்த ஒரு உண்மை. கார்த்திகை மாதத்தில் இதை வைத்தா மிகப்பெரிய சிறப்பு. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள் வந்து இந்த மரங்களை நட்டு கண்டிப்பாக கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். இன்னும் குருஜியினுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னே சொல்லலாம். இது வந்து நமக்கான விஷயம் மட்டும் இல்லை, நமக்கு, நம்ம குடும்பத்துக்கு, நம்ம நாட்டுக்கு, நம்ம சந்ததிக்கே இது வளரக்கூடிய ஒரு அற்புதமான தகவலை இன்னைக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நல்ல அற்புதமான தகவல் குருஜி. நன்றி. நல்லதுமா வெற்றிவேல் முருகா. இதே மாதிரி பல நிறைய நல்ல விஷயங்கள், ஆன்மீக தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு வருகின்ற பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் 5 நாட்கள் நேரடி வகுப்பாக சென்னையில் நடக்க இருக்கு. இந்த வகுப்பில் யாரெல்லாம் கலந்துக்கணும், நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்தை பற்றியும் அதே மாதிரி வாஸ்துவை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு என்னோட வீட்டை வந்து நான் மாற்றி அமைக்க போகிறேன், நான் புதுசாக வாஸ்துக்காக ஒரு நல்ல விஷயம் செய்ய போகிறேன், அதே மாதிரி புதுசாக நான் வீடு கட்ட போகிறேன், அது எப்படி அமைக்கணுன்ற முழு புரிதல் எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ள வகுப்பாக அமையும். ஸோ இந்த வகுப்பில் சேரணும் நன்றி, வணக்கம்.